வெல்கம் டு மாரன்ஃபிஷ்ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரால் மீனுக்கான டாப் 10 ஃபுட் ஐட்டம்ஸ். நிறைய பேர், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க விரால் மீனுக்கான உணவுகள் என்னென்ன அப்படின்ட்டு. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே விரால் மீன்களுக்கு டாப் 10 ஃபுட் ஐட்டம்ஸ், டாப் 10 லைவ் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு 10 வித்தியாசமான உணவுகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 10 உணவுகளுமே வந்து டாப் 10 லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்த பேசிஸில் வந்து நாங்கள் வந்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட் ரிலையபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ரிலையபிள்னால் நம்மளுக்கு வந்து எது வந்து சுலபமாக கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த மாதிரி அந்த பட்சத்தில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த டாப் 10 இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா, விரால் மீன் வளர்ப்பு வந்து ஒரு சிம்பிள், ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வளர்க்க முடியும். அதனால் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்ன கண்டெய்னர் இருக்கும் அப்படின்னா, சின்னவது அதாவது ஃப்ரை சைஸ்லேருந்து ஒரு பெரிய விரால் மீன் 1 கிலோ 2 கிலோ வளர்கிற வரைக்கும் என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டாப் 10 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ விரால் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மற்ற மீன் வளர்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கார்னிவோரஸ் ஃபிஷ்ஷு, அந்த கார்னிவோரஸ் ஃபிஷ் இல்லாமல் சின்ன சின்ன இந்த லைஃப் ஃபிஷ்லாம் வந்து மற்ற அனிமல்ஸுமே, மற்ற சின்ன சின்ன மீன்களுமே சாப்பிடும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லா மீன் வளர்க்குறவங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபீடு, எந்த லைவ் ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸ்பீஷீஸாக இருக்கலாம், எந்த நேமாக இருக்கலாம், நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷனில் காட்டும். ஸோ நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. நீங்கள் மட்டுமே வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா யூடியூப் நிறைய பேர் காட்டாது. ஸோ வந்து நம்ம சேனல்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக ரீச் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு சஜஷன் காட்டும், நிறைய பேர் பயனடைவாங்க. ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஃபிஷ் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அந்த சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்பர் 10, நம்ம பட்டியலில் 10வது இடத்துல எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ். டியூபிஃபெக்ஸ் வாங்கிறது ஒரு வார்ம் தான், அதாவது புழு இனத்தை சேர்ந்தது தான். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, தண்ணியில் தான் வாழக்கூடிய வகை. இது தண்ணியில் வாழக்கூடிய வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ரிப்பன் மாட்டு ஒரு புஷ் மாதிரி ஒரு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ். இது எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, சாதாரண கண்டாமினேட் வாட்டரில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிச்சில் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ். இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் வந்து எப்படி வந்து ஃபீட் பண்ணுறது விரால் மீனுக்கு அப்படின்னா, இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸில் அதிகப்படியான ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட், அதுக்கு மேலே அதிகப்படியான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இந்த சீக்கிரமாக வந்து விரால் மீன் வளரணும் அப்படின்னா இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் வந்து நம்ம ஃபீடாக கொடுக்கலாம். அதாவது சின்ன விரால் மீன்கள் ரெட் கலர் சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரால் மீன்களுக்கு வந்து நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஏன், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்க, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேகமான ஃபாஸ்ட் க்ரோத் வந்து இருக்கும். இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து அதிகப்படியான கண்டாமினேஷன்ஸ் வந்து அதுக்கு அழுக்கில் ஒட்டிகிட்டு, ஏன்னா அந்த கண்டாமினேட்டட் வாட்டரில் தான் இருக்குங்கிற காரணத்தினால கண்டாமினேஷன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம விரால் மீனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, மற்ற மீன்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் வந்து நிறைய இடத்துங்களில் வந்து ஃப்ரோசன் ஃபீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பெல்லட்ஸாக வந்து இருந்திருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய மீன்களுக்கு பீட்டா ஃபிஷ்ஷஸ்ஸு, கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கொயர் ஷேப்பில், பாக்ஸ் ஷேப்பில் வந்து இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஃப்ரோசனாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம தீவனமாக வச்சு வைப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ண முடியுமானா, கல்ச்சர் பண்ணலாம். ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் வந்து இந்த டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ்க்கு 10வது இடம் கொடுத்துருக்கோம். டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் மாதிரியே இன்னொரு வார்ம்ஸ் இருக்குது, அது ரெட் வார்ம்ஸு, பிளட் வார்ம்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ரெட் வார்ம்ஸ், பிளட் வார்ம்ஸ்லாம் வந்து இதனுடைய இதே மாதிரி தண்ணியில் வாழக்கூடியது தான். அதுக்கான இந்த டியூபிஃபெக்ஸ் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 9, நம்ம பட்டியலில் 9வது இடம் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிஎஸ்எஃப் ஃப்ளைஸ், பிளாக் சோல்ஜர் ஃப்ளைஸ். நிறைய நாடுகளில் வந்து, நிறைய வளர்ந்த நாடுகளில் இந்த பிஎஸ்எஃப் லார்வாவை தான் வந்து கல்ச்சர் பண்ணி நிறைய கால்நடைகளுக்கும் மீன்களுக்கும் வந்து தீவனமாக கொடுக்குறாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி, ஃப்ரோசன் பண்ணியும் வந்து ஸ்டாக் பண்ணியும் வந்து மீன்களுக்கு வந்து ஃபிஷ் மீலாம் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இதனால் இது ஏன் ஃபிஷ்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. மீன்கள் இது சாப்பிட்டது அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃபாஸ்டர் க்ரோத்தும் அடையும் அப்படிங்கிறதுனால நிறைய நாடுகளில் இது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பிஎஸ்எஃப் ஃப்ளைஸ் நம்ம ஊர்லேயும் வந்து இந்த பிஎஸ்எஃப் ஃப்ளைஸ் கல்ச்சர் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வீடியோ தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஎஸ்எஃப் ஃப்ளைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம ஈ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், இது பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய முட்டைகள்லேருந்து இட்டு வரக்கூடிய லார்வா பார்த்தீங்களா, புழு இருக்குல்ல, அந்த பியூப்புள் தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீடாக கொடுக்க போகிறோம். இந்த பியூப்புள் வந்து எது சாப்பிடும், இந்த புழு வந்து எது சாப்பிடும் அப்படின்னா, நிறையா வேஸ்ட் மெட்டீரியல், கிச்சன் வேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், காய்கறி தோல், அந்த மாதிரி நிறையா இந்த அழுகி போன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக போன பயோ வேஸ்டெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அழகாக ப்ரோட்டீனாக மாற்றி கொடுக்கும். பெரிய பெரிய கண்ட்ரீஸில் நம்மளுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஎஸ்எஃப் லார்வா வந்து ரொம்ப ஒரு பெரிய கீ டூலாக இருக்குது. நம்பர் 8, நம்ம பட்டியலில் 8வது இடம் பிடிச்சிருக்குது எது அப்படின்னா, ஏத்துவாம். ஏத்துவாமா? ஆமாம், மண்புழு தாங்க. மண்புழு வந்து மீன்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணவு அப்படின்னா, சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபீட் தான் இந்த மண்புழு. மண்புழு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு மண்ணில் தோண்டி தோண்டி நம்மளால் மீன்களுக்கு உணவாக கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது, மண்புழு வந்து நம்ம தனியாக வந்து கல்ச்சர் பண்ணலாம். கல்ச்சர் பண்ணான்னா வெர்மி கம்போஸ்டிங் அதுக்கு பேர். நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் பண்ணிங்கன்னா உரம், அதாவது வந்து நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிலத்துக்கும் உரமாகும். மிச்சம் இருக்கக்கூடிய மண்புழுக்களை வந்து நீங்கள் அடிஷ்னல் ஃபீடாக வந்து உங்கள் மீன்களுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம், விரால் மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து மற்ற ஜிலேபி மீன், எல்லா மீன்களுமே வந்து இது உணவாக கொடுக்கும். உணவாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஏர்த்வார்ம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, மண்புழு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா மண்புழுனா நிறையா வந்து அசுத்துக்கள், கிருமிகள்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து மண்கள்லாம் நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கும், அப்படியே மண்ணோடு போட்டுறாதீங்க. ஸோ அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும், மீனுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து இந்த வெர்மி கம்போஸ்டிங் எப்படி பண்ணுறது, மண்புழு உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மண்புழுலாம் அந்தளவுக்கு அதிகமான லெவலில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ ஆசிட்ஸு, லிப்பிட்ஸு. ஒரு மீனில் வந்து எந்த அளவுக்கு வந்து, ஒரு ஃபிஷ் மீனில் எந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட், அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஏர்த்வார்ம்ஸில் இருக்கிறதுனால இந்த ஏர்த்வார்ம்ஸ்க்கு நம்ம பட்டியலில் 8வது இடம் கொடுத்துருக்கோம். நம்பர் 7, நம்ம பட்டியலில் 7வது இடம் பிடிச்சிருக்கிறது ஏது அப்படின்னா, ஃப்ராக் தான். ஃப்ராகா? தவளை தான். தவளையெல்லாம் ஒரு இடமா அப்படின்னா, தவளையும் மீன்களுக்கு ஒரு உணவு தான். ஸோ நம்மளுக்கு தான் அது தவளை, ஆனால் மீன்களுக்கு அது வந்து ஒரு உயிர் தீவனம் தான். அதுவும் விரால் மீன்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா, அந்த தவளையை வந்து விரும்பி விரும்பி சாப்பிடும். இந்த டேட்போல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறிய ரக தவளைகள்லாம் இருக்கும்ல, அந்த வால் மாதிரி மீன் மாதிரியே நீந்திக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி டேட்போல்ஸ்லாம் வந்து சிறிய விரால் மீன்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபீடுங்க. அது வந்து பயங்கரமாக ஒரு இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஃபீடு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஃபீடை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளை வந்து நம்மளால் வந்து தவளையை கல்ச்சர் பண்ணிலாம் விரால் மீன்களுக்கு போட முடியுமா அப்படின்னா, தவளையெல்லாம் கல்ச்சர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அதெல்லாம் நம்மளால் ஃபீட், லைஃப் ஃபீடாக வந்து மாற்ற முடியாது. ஆனால் நம்ம குளங்களில் வந்து, குளங்கள் பக்கத்தில் வந்து தவளைகள் அதிகமாக இருந்தது, தவளைகள் முட்டைகள் இருந்ததுன்னா, நம்ம ஃபிங்கர்லிங்ஸ், சின்ன ஃபிங்கர்லிங்ஸ் இருந்ததுன்னா பெரிய தவளைகள்லாம் வந்து சாப்பிட்ரும். சிறிய சைஸ் மீன் நம்ம விட்டுருந்தோம், விரால் மீன் விட்டுருந்தோம் அப்படின்னா பெரிய சைஸ் தவளைகள்லாம் சாப்பிட்ரும். அந்த டைமில் வந்து நம்ம தவளைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லை 50 கிராம் சைஸ்க்கு மேலே இருக்குது விரால் மீன் அப்படின்னா தவளையால் எந்த பிரச்சனையும் வராது, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த தவளைகள் போடுற குட்டிகள் வந்து இது வந்து சாப்பிட்ரும், விரால் மீன் சாப்பிட்ரும். எந்த டைமில் இது போடணும்னா, சீசனல் ப்ரீடிங் தான் இந்த ஃப்ராக் எல்லாமே. ஸோ மழைக்காலங்களில் வந்து இது அதிகப்படியான இனப்பெருக்கம் செய்யும். அது வந்து குளத்தில் இருந்தீங்க, தவளைகள் டேட்போல்ஸ் இருந்ததுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் நியூட்ரியன்ஸாக இருக்கும். நம்பர் 6, நம்ம பட்டியலில் 6வது இடம் பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னா, பிளாங்டன்ஸ் தான். பிளாங்டன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கார்டில் லிங்க் தரேன். இந்த பிளாங்டான் வந்து மீன் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிளாங்டான் தான் மீன் வளர்ப்புக்கு ரொம்ப இயற்கை முறையில் வளர்க்கணும் அப்படின்னா, அந்த பிளாங்டானுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து ஜூ பிளாங்டான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா, இந்த விரால் மீன் வளர்ப்புக்கு. ஏன் அப்படின்னா, அது பைட்டோ பிளாங்டான் பற்றி கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன்னா அது எல்லாமே கார்னிவரஸ்ங்கிறதுனால ஜூ பிளாங்டான் மட்டும்தான் சாப்பிடும். அதனால் ஜூ பிளாங்டானில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுங்க. அதாவது வந்து டாஃப்னியா, மொய்னா அப்படின்ட்டு, இன்ஃப்ளூரிசியா அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை வந்து நம்மளால் பிளாங்டான்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா பிளாங்டான்ஸோட லிஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளாங்டான்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் இருக்குது. பிளாங்டான் உற்பத்திக்கே தனியாக செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போடணும். ஆனால் மீன் வளர்ப்பில்
சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்டர் க்ரோத் ஆகுது இல்லை, அந்த ஃபாஸ்டர் க்ரோத்துக்கு இந்த பிளாங்டான்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணுறோம், ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாங்டான் ஜூ பிளாங்டான்ஸ் மட்டும் இல்லாமல் விரால் மீன் ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா விரால் மீன்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பேசிக்காக அதுக்கு 0 to அதாவது சின்ன அந்த மூணாவது நாலாவது நாள்லேருந்து அதுக்கு ஒரு 10 to 15 நாள் வரைக்கும் அது கன்சியூம் பண்ண, விரால் மீன் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டு எது அப்படின்னா இந்த ஜூ பிளாங்டான்ஸ் மட்டும்தான். இந்த ஜூ பிளாங்டான்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம விரால் மீனையும் ப்ரீட் பண்ணவே முடியாது, ப்ரீட் பண்ணி அதை பிழைக்க வைக்கவே முடியாது, நிறைய இழப்புகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம குட்டி சின்ன லெவலில் வந்து மீன் வளர்க்குறீங்க, இல்லை வந்து சிவப்பு கலர் குஞ்சு இருக்குல்ல அதுக்கும் கீழேயா வந்து விரால் மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூ பிளாங்டான் உற்பத்தியை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அது ஃபீட்டிங் பண்ணுறதுக்கு போதுமான லெவலில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஜூ பிளாங்டான் எப்படி உற்பத்தி பண்ணணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். நம்பர் 5, நம்ம பட்டியலில் 5வது இடம் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பூச்சிகள் தான், இன்செக்ட்ஸ் தான். ஏன் இன்செக்ட்ஸ்க்கு 5வது இடம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நார்மலாக வந்து இன்செக்ட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்கும். இந்த ஈசல்லாம் வந்து சமைச்சு கூட சாப்பிடுவாங்க நிறைய பேர், நிறைய நம்ம ஊர்லேயே வந்து இது நடக்குது. நைட் டைமில் ஒரு பல்ப்பு மட்டும் போட்டு விட்டிங்க அப்படின்னா மேலேருந்து இந்த ஈசல்கள்லாம் வந்தால் குளத்தில் உழுது அப்படின்னா அதை விரால் மீன்கள் இல்லை மற்ற மீன்களும் சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்செக்ட்ஸ் 5வது இடத்துல. இதுவும் வந்து நம்ம ஃபீடை கம்மி பண்ணலாம், அதே மாதிரி க்ரோத் அதிகமாக இருக்கும். நம்பர் 4, நம்ம பட்டியலில் 4வது இடம் பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னா இறால் தான், அதாவது ஸ்ட்ரம்ப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் நிறைய பேர்கள் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் சென்னாங்குழின்னு அழைக்கப்படுது, இல்லை அப்படின்னா தேவதை இறால்கள் அப்படின்ட்டு இதில் நிறையா டைப்ஸும் இருக்குது. இந்த இறாலில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஜென்ரலாக வந்து இந்த விரால் மீன்களுக்கு வந்து இறால் அப்படிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டி ஃபீடாக இருக்கும், அடிஷ்னல் ஃபீடாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறையா நியூட்ரிஷன் கண்டென்ட், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இந்த இறால்கள்லாம் அதிகப்படியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து இது இறால் வந்து நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, நம்மளால் கல்ச்சர் பண்ண முடியுமான்னா டெஃபினட்டாக நம்மளால் கல்ச்சர் பண்ண முடியும். இல்லை பாண்டில் ஏரிகள்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய குளங்களில், சின்ன குளமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 to 2 cm குளம் இருக்குதுன்னா அதில் நீங்கள் விட்டு கூட வளர்க்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கும் நிறையா வந்து கிரஸ்டேஷன்ஸும் நிறைய ஃபார்ம் ஆகும், நிறையா ப்ரீடிங் நடக்கும். இல்லை தொட்டியில் பண்ணணும், சின்ன தொட்டியில் பண்ணணும் அதுவும் ப்ரீடிங் நடக்கும். நீங்கள் வந்து அதுவும் வந்து லைஃப் ஃபீடாக வந்து உங்கள் விரால் மீன்களுக்கு கொடுக்கலாம், அது விரால் மீன்களும் வந்து விரும்பி சாப்பிடும். நம்மளுமே வந்து இந்த விரால்கள் வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து இறால் பண்ணையே வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த நாட்டு இறால்கள் வந்து நம்ம இந்த மீன்களுக்கு வந்து ஒரு உயர் தீவனமாக இருக்கிறதுல ரொம்ப சூட்டபிளான இருக்குது, அதனால தான் இதுக்கு ஒரு 4வது இடம். நம்பர் 3, நம்ம பட்டியலில் 3வதாக இடம் பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னா கெண்டை மீன்கள் தான். கெண்டை மீன்கள்னா கிராப் ஃபிஷர்ஸ் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த மாதிரி கெண்டை மீன்கள் தான் நம்ம 3வது இடம் பிடிச்சிருக்கு லைஃப் ஃபீடில். இந்த விரால் மீன்களுக்கு முக்கியமான உணவு, ஒரு ரொம்ப பிடிச்ச உணவு, அதே மாதிரி வந்து ரொம்ப நியூட்ரிஷன் கண்டென்ட் உள்ள உணவு, அதிகமாக எது சாப்பிட்டு இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்னு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கெண்டை மீன்கள். ஒரு ஏரியில் கெண்டை மீன்கள் அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் விரால் மீன்கள் தாராளமாக விடலாம். விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாபம், சீக்கிரமாகவே அந்த விரால் மீன்கள் வந்து எடை வந்துடும். ஒரு 3-5 மாதங்களில் வந்து பெரிய 1 kg சைஸ் வரைக்குமே வளர்ந்துடும் இந்த விரால் மீன்கள். இந்த கெண்டை மீன்கள் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால வளரும். ஏன்னா கெண்டை மீனில் வந்து இந்த விரால் மீன்களுக்கு இந்த கெண்டை மீன் ரொம்ப சூட்டபிள், அதனால் வந்து கெண்டை மீன்கள் கிடைச்சதுன்னா இந்த விரால் மீன்களுக்கு ஃபீடு, லைஃப் ஃபீடு வந்து சூப்பர் தான் உங்களுக்கு. அது வந்து உங்களால் வந்து டெய்லி, இப்போ பண்ணையில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி உங்களால் பிடிச்சிட்டு வந்து விரால் மீனுக்கு வந்து தீவனமாக கொடுக்க முடியாது. அந்த சான்சஸ், வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர கெண்டை மீன் வந்து தனியாக ப்ரீடிங் உங்களால் செய்ய முடியாது, செஞ்சு நீங்கள் ஃபீடாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம கெண்டை மீன் வந்து கொடுக்கணும், விரால் மீன்களுக்கு உயிர் தீவனமாக கொடுக்கணுன்னா நம்ம வேரி குளங்கள்லேருந்து வேறு எங்கேயோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து தான் வந்து நம்ம மீன்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நம்மளால் வந்து இது ரிலையபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது 3வது இடம், இல்லை அப்படின்னா இது 1st இடத்துல தான் இந்த கெண்டை மீன் இருந்திருக்கும். நம்பர் 2, நம்ம பட்டியலில் 2வதாக எது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கம்பூசியா ஃபிஷ். கம்பூசியா ஃபிஷ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கம்பூசியா ஃபிஷ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மஸ்கிட்டோ ஃபிஷ் அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. தமிழில் இதுக்கு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து இது பேர் வந்து வவுறு முட்டியே அப்படின்ட்டு, வயிறு முட்டியே அப்படின்ட்டு எனக்கு தெரியும், நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரை. உங்களுக்கு வந்து இந்த மீன் என்ன, தமிழில் இது என்ன மீன் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த மீன் எதுக்குப்பா 2வது இடத்துல போய் வச்சுருக்க விரால் மீனுக்கு தீவனமாக அப்படின்னா, இந்த தீவனம் இந்த மீன் வந்து ஏன் வச்சுருப்போன்னா
நம்மளை ஆல்ரெடி பார்த்தோம், வார்ம்ஸ் பார்த்தோம், பிளட் வார்ம்ஸு, ரெட் வார்ம்ஸு, அதே மாதிரி வந்து ஜூ பிளாங்டான்ஸ்லாம் பார்த்தோம். இந்த விரால் மீனுக்கு, குட்டியாக இருக்க விரால் மீனுக்கு தீவனமாக கொடுக்கறதுக்கு லைஃப் ஃபீடு. இந்த ஃபீடு வந்து எதுக்கு முக்கியம்னா, 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஃபீட்லாம் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து மீன்களுக்கு என்ன மாதிரியான தீவனம் நம்ம கொடுக்கறது, குட்டியான உயிர் தீவனங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்ன போனால், இந்த கம்பூசியா ஃபிஷ் போடுற ஃப்ரைஸ் தான். இந்த கம்பூசியா ஃபிஷ் நிறைய முட்டைகள் இடும், நிறைய குஞ்சு பறிக்கும், நிறைய மீன்கள் வந்து இதனால் குட்டி குட்டியாக நிறைய மீன்கள் வளரும் இருக்கும். அந்த குட்டி குட்டி மீன்களையெல்லாம் வந்து இந்த விரால் மீன்கள் வந்து ஈஸியாக வந்து சின்ன வாயாக இருக்கும், சின்ன சைஸ் மீனாக இருக்கும், இதோட குட்டியும் சின்னதாக இருக்கும் இந்த கம்பூசியா ஃபிஷோட குட்டி. ஸோ வந்து இந்த மீன்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து பிடிச்சி சாப்பிட்ருவோம், வேட்டையாடி சாப்பிடும். அதனால தான் வந்து இந்த கம்பூசியா ஃபிஷ்க்கு வந்து ரெண்டாவது எனக்கு கொடுத்துருக்கோங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நான் ஒரு பண்ணையெல்லாம் விசிட் பண்ணி பார்த்தோம், அந்த இடத்துல வந்து ரெட் கலர்லாம் டேர்ன் ஆகுது இல்லை, இந்த சிவப்பு கலரில் இருக்க விரால் குஞ்சுகளுக்கெல்லாம் தீவனமாக உயிர் தீவனமாக வந்து அந்த பண்ணையில் வந்து அந்த குட்டையில் வந்து ஃபுல்லாக இந்த கம்பூசியா ஃபிஷ் தான் இருந்தது. இதை போடுற குட்டிகளை தான் வந்து அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும். இங்கே பெரிய மீன், விரால் மீன் இருக்க தொட்டியில் வந்து குளத்தில் வந்து இந்த கம்பூசியா ஃபிஷ் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். எனக்கு அந்த தாய் மீன் அந்த உயிர் இதையே வந்து பெரிய மீனே சாப்பிட்றோம், விரால் மீன். ஏன்னா வந்து இது பார்த்தா அப்படின்னா ஒரு விரலோடைய ஒரு பாதி விரல் சைஸ் தான் இருக்கும் இந்த மீன். பெரிய விரால் மீன் இருக்க தொட்டியில் இருந்தது அப்படின்னா இந்த தாய் மீன் இது எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஸோ அது வந்து சின்னதாக இருக்க குட்டிகளுக்கு மட்டுமே இந்த கம்பூசியா ஃபிஷ் டெடிக்கேட்டடாக நல்லதாக இருக்கிறதுனால இந்த கம்பூசியா ஃபிஷ்ஷு இருக்குது. நம்பர் ஒன், நம்ம பட்டியலில் முதல்ல இடம் பிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு சஸ்பென்ஸ் வைக்கலாமா? வேண்டாம், ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து ரிவீல் பண்ணிடுறோம். நம்ம முதல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய மீன்னா எதுனா ஜிலேபி மீன் தான். ஜிலேபி மீன் ஏன் ஃபஸ்ட்டில் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்களால் இந்த ஜிலேபி மீனை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் விரால் மீன் வளர்க்க முடியும், ஒரு கல்ச்சரையே வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், எந்த ஒரு ஃபீடு ப்ராப்ளமே இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அப்படி எதாவது ஃபீடில் பிரச்சனை வந்தால் நீங்கள் மற்ற நான் சொன்ன மற்ற ப்ராக்டிசஸ்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீடில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஜிலேபி மீனில் அந்தளவுக்கு வராது. ஏன்னா ஜிலேபி மீன் போடுற குட்டிகளை விரால் மீன் சாப்பிட்டே வந்து, அதாவது ஸ்டாக் சைஸில் இருந்து பெரிய 1 கிலோ சைஸ் வரைக்கும் விரால் மீன்கள் வந்து 8 மாதத்துலேருந்து 10 மாத லெவலுக்கு வந்து வளர்ந்துடும் இந்த ஜிலேபி மீன்களை சாப்பிட்டே. அது எந்த ரேஷியோவில் இருக்கணும், 1000 விரால் மீன்கள் இருக்குது அப்படின்னா 50-60 கிலோ வந்து ஜிலேபி மீன்கள் உங்கள் குளத்தில் இருக்கும். நீங்கள் விரால் மீன் வளர்க்குறீங்கனாலே சின்ன குளம் தான் சூஸ் பண்ணணும், 3 சென்ட் 4 சென்ட் அந்த மாதிரி சின்ன குளம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே பெரிய குளம் போச்சு அப்படின்னா, பெரிய குளங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த கல்ச்சர் வந்து பாசிபிலிட்டியாக ஈஸியாக பண்ண முடியாது. விரால் மீன் நீங்கள் ஸ்டாக் சைஸ் விடுறதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஜிலேபி மீன், இந்த நாட்டு ஜிலேபி மீனை வந்து இருப்பு பண்ணும். ரொம்ப முக்கியமானது இந்த நாட்டு ஜிலேபி மீன் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மோனோசிக்ஸோ கிஃப்டோ வந்து அந்தளவுக்கு இனப்பெருக்கம் வந்து செய்யாது, இந்த நாட்டு ஜிலேபி மீன்கள் தான் வந்து ரொம்ப இனப்பெருக்கம் செய்யும். மீன்கள் அதிக லெவலில் உற்பத்தி ஆகும், அப்படி உற்பத்தி ஆகிற மீன்கள் வந்து இந்த விரால் மீன்களை வந்து சாப்பிட்டு நல்லா வளரும். உங்களால் இந்த நாட்டு ஜிலேபி இந்த மட்டும் ரேஷியோ மட்டும் வச்சுக்கோங்க, 50-60 கிலோ இல்லை மீன் நீங்கள் ஸ்டாக் பண்ணணும். நாட்டு ஜிலேபி மீன்களை ஸ்டாக் பண்ணால் 2 மாதம் வந்து விட்டீங்க அப்படின்னா அந்த குளம் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன குஞ்சுகள் நிறையா இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டாக் சைஸ் ஜிலேபி மீன் ஸ்டாக் சைஸ் வந்து விரால் மீன் விட்டீங்க, உங்களுக்கு கல்ச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அந்த கல்ச்சர் முடிகிற வரைக்குமே இந்த ஜிலேபி போடுற குட்டிகளே இந்த விரால் மீன்கள் சாப்பிட்டு நல்லா வளரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இடத்துல நம்ம பட்டியலில் இந்த ஜிலேபி மீன் வந்து ரொம்ப முதல் இடத்துல இருக்குது. விரால் மீன் வளர்ப்புக்கு தேவையான 10 முக்கியமான உணவு உயிர் தீவனங்கள் பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ, அதாவது விரால் மீன் வளர்க்குறவங்களுக்கும் சரி மற்ற மீன் வளர்க்குறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து உயிர் தீவனங்கள் வந்து தெரியுமா, விரால் மீன்களுக்கு இந்த இது கொடுக்கலாம், இந்த மீன் கொடுக்கலாம், இந்த ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்து இந்த 10 விஷயங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு சென்றடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறக்காமல் முன்னாடி சொன்ன மாதிரியே லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இயற்கையான முறையில் விரால் மீன் வளர்ப்பு ரொம்ப சுலபமான விஷயம், ஆனால் அது தெரியாமல் பண்ணால் அதனுடைய கடினமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விரால் மீன் வளர்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துறதுக்கு நன்றி, வணக்கம்.